சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். தம்பதியருக்குள் பிரச்சனையா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, குடும்பத்துடன் சேர்ந்து போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம். பிரம்மாவுக்கு ஒரு தடவை அடக்க முடியாத கோபம் வந்துருச்சு. உலகத்தில் யாருமே அடக்க முடியாத இருக்கும் அவ்வளோ பெரிய கோபம் வந்துருச்சு. அந்த கோபமே பிரம்மாவை ஆட்டி படுத்து கொண்டு இருந்தது. இந்த கோபத்தை எப்படியா தீர்க்கணும்னு சொல்லி இதுக்கு ஒரு வழி தேடி கொண்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு தவத்தை விட வேறு எந்த வழியும் சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி தாவம் இருக்கிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக ஒரு சிறந்த இடத்தையும் அங்கே தேர்வு செய்யறதுக்காக பூலோகத்தில் தேடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் எங்கேயுமே அமைதியே இல்லை. அதனால் அப்படி அவங்க தேடி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு மனதில் ஒரு நினைவு வந்தது உத்தரகோசமங்கையை பற்றி. அது என்னென்னா, உத்தரகோசமங்கையில் சிவபெருமானே நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அப்போ அதுதான் நல்ல இடம். ஏன்னா சிவபெருமான தவத்தில் சிறந்தவர், அவங்களே நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அப்போ அதை விட சிறந்த இடம் வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கரையில் உக்காந்து சிவபெருமானை நோக்கி பிரம்மதேவர் தவம் இருக்க ஆரம்பித்தாங்க. இந்த பிரம்மதேவர் தாமம் இருந்ததுனால சிவபெருமான் மனம் மகிழ்ந்து பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆசி வழங்கினோடனே அந்த கோபத்திலிருந்து பிரம்மதேவர் விமோச்சனம் பெற்றுறாங்க. அதனால் இந்த காரணத்தினால அந்த இடம் வந்து பிரம்மபுரம் அப்படின்னு பெயர் பெற்றது. இன்னொரு முக்கியமான இந்த உத்தரகோசமங்கலம் நடந்த கதை என்னென்னா, ஒரு தடவை இந்த உத்தரகோசமங்கலில் சிவபெருமான் வசித்து வந்து 1000 முனிவர்களுக்கு சிவ ஆகமம் பற்றி உபதேசித்து கொண்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து சிவபெருமான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த முக்தி வேண்டி தாம் இருந்த முனிவர்கள்ட்ட தான் என்ன சொன்னாங்கன்னா, முனிவர்களே, என்னோட பக்தையான மண்டோதரி என்ன அழைக்கிறா, நான் இலங்கைக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த சிவ ஆகமன் உள்ள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க சிவபெருமான். அப்படி அவங்க போனானே மண்டோதரி முன்னாடி சிவபெருமான் தன்னை ஒரு குழந்தை போல பாவித்து கொண்டாங்க. சிவபெருமானோட அழகில் அப்படியே மெய் மறந்து போய் நின்னாங்க அந்த மண்டோதரி. அந்த நேரத்தில் மண்டோதரியோட கணவனான ராவணன் அங்கே வந்து பார்க்குறாங்க. யாரோட குழந்தை இது, ரொம்ப அழகாகவும் பார்க்கறதுக்கு வசீகரிக்கும் முகமும் கொண்டு இருக்குதே அப்படின்னு அவங்க சொல்லி அந்த குழந்தைய அவங்க கையில் ஏந்தின நேரம் உத்தரகோசமங்கையில் ஒரு ஜோதி எழும்பியது. அந்த ஜோதியினால் கவரப்பட்ட 999 முனிவர்களும் அந்த ஜோதியோட கலந்து முக்தி அடைந்து விட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முனிவர் மட்டும் அந்த சிவ ஆகமன் உள்ள கையில் பிடிச்சிக்கிட்டே உக்காந்துருந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் இதற்குனே முற்றும் தொடர்ந்து பித்தனாங்க சுற்றியது இதுக்கு தானே. அந்த முக்தி அவங்களோட பக்கத்தில் இருந்து கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இது வந்து சிவபெருமானே அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை அல்லவா, அதனால் அவங்க அதை நிறைவேற்றாமல் அவங்க முக்தி அடையணும்னு அவங்க விருப்பப்படல. ஒரு தடவை சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு இந்த சிவ ஆகமத்தை பற்றி உபதேசத்து கொண்டு இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட முருகப்பெருமான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வண்டு போல உருவெடுத்து பார்வதி தேவியோட கூந்தலில் இருக்கிற மலல் கொரத்துகள் கூட உள்ளார போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ இதை அறிஞ்சு கொண்டு சிவபெருமான் கோபம் அடைஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குமே சாபம் விட்டுட்டாங்க. இப்போதுலேருந்து தெரியுது அந்த சிவ ஆகமம் வந்து எவ்வளோ ஒரு பெருமை பெற்றதுன்னு. அப்படிப்பட்ட அது அந்த சிவ ஆகமன் உங்களையே சிவபெருமான் ஒரு முனிவரை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்கன்னா, அது அந்த முனிவரோட ஜென்ம பலன் அல்லவா. ஆண்டுகள் கழிந்தது. சிவபெருமான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அவங்களோட ஆசையையும் காட்சியையும் தந்துவிட்டு அவங்க உத்தரகோசமங்கையை திரும்புகிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க உத்தரகோசமங்கையில் ஒரே ஒரு முனிவர் மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. அந்த முனிவர்கிட்ட சொன்னாங்க, முனிவரே, நீங்கள் நான் சொன்ன வாக்கை நீங்கள் சொல்ல நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உண்மையாக இருந்து, அதனால் நான் ரொம்ப மகனம் மகிழ்கிறேன். நீங்கள் அடுத்த பிறவியில் பாண்டி நாட்டில் மாணிக்க வாசகர் என்ற பெயரோட பறந்து என் புகழ் படி தமிழை வளர்ப்பாயாக அப்படின்னு அவங்களுக்கு ஆசையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதியோட கலந்து அங்கே முக்தி அடைந்த 999 முனிவர்களையும் ஒரு லிங்கமாக மாற்றிவிட்டு தானும் சாஸ்கர லிங்கமாக மாறி அங்கே உத்தரகோசமங்களை தன் பக்தர்களோடய கலந்து விட்டாங்க சிவபெருமான். இதுதான் உத்தரகோசமங்கள் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவம். இப்போ இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த உத்தரகோசமங்கள் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்புலிங்கம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரகோசமங்கை தான் சிவபெருமனோட சொந்த ஊர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். இந்த திருவிழாடலில் வரக்கூடிய வலை வீசி மீன் பிடித்த படலம் அது இந்த தளத்தில் தான் நடைபெற்றது. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப அவங்களுக்கு தலைநகராக சில காலத்துக்கு இருந்தது இந்த உத்தரகோசமங்கை தான்.
ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் இந்த தலத்தை எப்படி அழைத்தாங்கன்னா, சிவபுரம், தட்சிண கயலாயம், சதுர்வேதி மங்கலம், மங்களபுரி, அப்புறம் வந்து இலந்தை கைப்பள்ளி, பத்ரி சயன சத்திரம், ஆதி சிதம்பரம் மற்றும் வியாக்கரபுரம் ஆகிய பெயர்களில் இந்த திருத்தலத்தை ஆதி காலத்தில் அழைச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய மங்களநாதர், மங்களநாயகி இவங்க இருவரையும் நம்ம வந்து தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பானலிங்கத்தை தரிசித்தா முழுமையான பலன் கிடைக்கும். மேலும் இந்த தளத்தில் நம்ம வழிபாடுகள்லாம் செய்தால் இந்த பிறவியில் அனைத்து நன்மைகளுமே கிடைக்கும், அடுத்த பிறவியில் முக்தி கிடைக்கும். இந்த மங்களேஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த தளத்தில் திருமணம் செய்தால் மங்களம் உண்டாகும். இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் மட்டும் இல்லாமல் மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயாகேஸ்வரர் ஆகிய பெயர்களும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இறைவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி ஆகிய பெயர்கள் உண்டு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ராவணனோட மனைவியான மண்டோதரியோட பெயர் இருக்குது. அதனால் இந்த தளம் வந்து ராமாயண காலத்துக்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஒரு தளம்ங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டுகளே கருதப்படுகின்றது. மேலும் இந்த தளத்தில் வேதியாசார், காகபுதண்டர், பாராசர், மிருகண்டு முனிவர், மாணிக்க வாசகர், மயன், வானாசுரன், அருணகிரிநாதர் போன்றவர்கள்லாம் இங்கே வழிபாடுகள் செய்து சிவபெருமானோட அருளை பெற்றிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். அவங்களோட வலது பக்கத்தில் ஆண்களோடும் தாண்டவமும், இடது பக்கத்தில் பெண்களோடும் நளினமான ஒரு கலைப்படைப்பாகவே அனைவருக்கும் காட்சி தராங்க. கோவிலோட வாசலில் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் இடம் மாறி இருக்கிறாங்க. இந்த தளத்தில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக யானை இருக்கின்றது. அது ஏன்னா இந்த தளத்தில் தான் இந்திரதேவன் தன்னோட ஐராவதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததான் ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகின்றது. சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய இளவந்திகை பள்ளி இந்த உத்தரகோசமங்கையே குறிக்கின்றது. மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த ஒரு சிறப்புடைய தலம் இந்த உத்தரகோசமங்கையாகும். இலந்தை மரத்தடியில் தோன்றிய மங்கை பெருமான் என்று இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான அரைவாரம் போற்றுகின்றாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை அம்பாலே பூஜிப்பதாக ஒரு ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாபத்தால் பரதவர் குலத்தில் பிறந்த அம்பாலை திருமணம் செய்து கொண்டு இங்கே அந்த உத்தரகோசமங்கைக்கு வந்து அம்பாளுக்கு வேதத்தோட பொருளை உபதேசித்து விட்டு அம்பாலோட மதுரையை செஞ்சதாக மதுரை புராணத்தில் சொல்லப்படுகிறது. உட்பிரகாரத்துக்குள்ளே நுழைந்த உடனே அழகிய வேலைப்பாடுகளுடன் இரண்டு யாளிகள், கல்லாலான இரண்டு யாளிகள் காணப்படுகின்றது. அந்த இரண்டு யாளிகளோட வாயிலையுமே வந்து கல்லாலான ஒரு பந்து இருக்குது. அதை நம்ம கையால் நுழைச்சி கொடுக்க நம்ம கையால் நுழைச்சி அதை நம்ம நகர்த்த முடியும். மேலும் இந்த இந்த கோயிலோட இருக்கிற குளத்தில் வந்து வாழும் மீன்கள்லாம் வந்து கடல் நீரில் வாழும் மீன்களாகும். பிரதோஷத்தன்று இங்கே தாழம்பூவை வச்சு வழிபடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை கட்டி போட்டால் தீராத தோஷங்கள் நீங்கி திருமணம் கை கொடுக்கின்றது. இங்கே இந்த தளத்தில் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயிலும் இருக்குது. இந்த வராகி அம்மன் கோயிலில் ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் ஆகிய தினங்களில் ராகு காலத்தில் பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் தீராத தோஷங்கள், திருமண தடை போன்றவை விலகுகின்றது. கௌதம முனிவரால் காகபுதண்ட முனிவருக்கு ஏற்பட்ட சாபம் இந்த தளத்தில் தான் நீங்கியது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மங்களேஸ்வரி சன்னதி, மங்களேஸ்வர சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகஸ்கரலிங்கம் சன்னதி, இது நான்குமே தனித்தனி கருவறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே மரகதக்கல் நடராஜர் இருக்கிறதுனால இந்த தளத்தை சில பேர் ரத்ன சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து உலகத்தோட முதல் கோயில்னால இது எந்த ஒரு சபைக்குமே உட்படாதது. காரைக்கால் அம்மையார் இந்த தளத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்று இருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, கிருத்திகை, பிரதோஷம் போன்ற முக்கிய நாட்களில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. சித்திரை மாதம் கல்யாண வைபவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 10 நாள் சிவ உற்சவம், ஐப்பசி மாதம் அனாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா, மாசி மாதம் சிவராத்திரி விழா போன்றவைகள் தான் இந்த தளத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்களாக கருதப்படுகின்றது. மரகதக்கல் நடராஜரின் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்த தீராத நோய்கள் கூட தீரும்ங்கிறது மக்களோட நம்பிக்கையா, பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த கோயிலில் மொத்தமாக 11 விநாயகர்கள் இருக்கின்றாங்க. மங்களேஸ்வரர் சன்னதியை சுற்றி வரும்போது இடது பக்கம் மூலையில் மகாலட்சுமியை நம்மளால் தரிசிக்க முடிகின்றது. மேலும் இந்த தளத்தோட ராஜகோபுரத்தில் சர்வேஸ்வரர் சிலை இருக்கின்றது. உலகத்தோட முதல் கோயில் என்கிற ஒரு சிறப்பு இந்த உத்தரகோசமங்கைக்கு உண்டு. இந்த உத்தரகோசமங்கை வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலை விட மிகவும் பழமையானது. இங்கே இந்த உத்தரகோசமங்கையில் தாண்டவம் ஆடிவிட்டு தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைக்காட்டில் நடராஜர் தாண்டவம் ஆடினாங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இந்த இடத்துல தான் வந்து அம்பிகைக்கு பிரணவ பொருள் சொல்லி கொடுத்த இடமாகும். இந்த இந்த தலத்தோட தலவிருட்சம்ங்கிறது மிகவும் பழமையானது ஒன்று. இது இந்த இந்த தலவிருட்சத்தை ரிஷிகள் முனிவர்கள் பல பேர் இந்த தலவிருட்சத்தை தரிசித்திருக்காங்க. இந்த தலவிருட்சம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இருந்துட்டு வருது. இது இன்னமும் உயிரோடந்தான் இருக்கிறது. இந்த தலத்தை வேதியாசர், பாராசர், காகபூதண்டர், மிருகண்டு போன்ற முனிவர்கள்லாம் தரிசித்த தலமாகும் இது. உலகத்தில் இருக்கக்கூடிய 1087 சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய அருட்சக்திகளையெல்லாம் தன்னகத்தை கொண்டு விளங்கும் சகஸ்கரலிங்கம் இங்கும் உள்ளது. இந்த தலத்தில் ஆண்டுக்கு 2 திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அது என்னென்னா, ஒன்று வந்து மார்கழியோட அந்த திருவாதிரை திருவிழா, இன்னொன்று மாசியோட சிவராத்திரி திருவிழா, இன்னொன்று வந்து சித்திரை திருவிழா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து 9 தீர்த்தங்கள் விற்கின்றது. பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்திய திருத்தலம் இதுவாகும். ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான இந்த உத்தரகோசமங்கை மன்ன பக்தர்கள் ஒரு முறை மிதித்தாலே சொர்க்கம் செல்வது நிச்சயம். இந்த உத்தரகோசமங்கை திருத்தலமானது ஸ்ரீராமருக்கு ஈசன் சிவலிங்கத்தை கொடுத்து சேதி சமுத்திரத்தில் பாலம் போட கட்டளையிட்ட ஒரு இடமாகும். மேலும் இந்த தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகள் தூங்கும் போது பாடினா அங்கே உயரமாகவும் உன்னதமாகவும் வளருவாங்கன்னு, அங்கே வாழ்வாங்கன்னு பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்கின்றது. வாழ்வில் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டிய, அதாவது தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இந்த உத்தரகோசம் அங்கே ஆகும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இருந்தால் முக்தி, அண்ணாமலையில் நிலைத்தால் முக்தி என்பார்கள். ஆனால் இந்த உத்தரகோசம் அங்கை மனை மிதித்தாலே முக்தி. இந்த உத்தரகோசம் அங்கையில் வந்து, அதாவது ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்களே தெரியாத ஒரு காலத்தில், சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் தான் இங்கே கிரகங்களாக இருக்கின்றது. இதன் மூலமாகவே இது எவ்வளோ ஒரு பழமையான திருத்தலம்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகின்றது. உத்திரன் பிளஸ் கோசம் பிளஸ் மங்கை, அதாவது மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம்னால இது உத்தரகோசம் மங்கை என்று பெயர் பெற்றது. இப்போ இந்த வலை வீசி மீன் பிடித்த படலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட முன்வாசலில் தான் முன்னாடி வந்து அந்த கடல் இருந்தது. இப்போ அது பின்வாங்கி ஏர்வாடி பக்கமாக போயிடுச்சு. அங்கே தான் வந்து சிவபெருமான் வலைவனாக வேடமிட்டு வந்து அந்த சுறாவை அடக்கி அவங்களோட ஒரு மீனவ பண்ண திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களோட பேர் தான் மங்களேஸ்வரி. இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த கோயிலோட அமைப்பு, அதாவது இந்த கோயிலோட முதல் வாயு பிரகாரத்தில் வந்து முருகப்பெருமான் தன்னோட தேவர்களோட அனைவருக்கும் காட்சி தராங்க. இரண்டாவது வாயு பிரகாரத்தில் முருகப்பெருமான் வந்து 6 திருமுகங்களோட 12 கைகளோட 2 தேவர்கள் சூழ தன்னோட மயில் வாகனத்தில் ஏறிய நிலையில் அனைவருக்கும் காட்சி தராங்க. மேலும் இந்த கோயிலோட முகப்பில் 2 கோபுரங்கள் இருக்கின்றது. வலது பக்கம் இருக்கிற கோபுரம் வந்து 7 நிலைகளோட எழிலாக காட்சி தருகின்றது. மேலும் இந்த தலத்துக்கு எப்படி போகிறதுனா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்து மாவட்டத்தில் தான் இந்த உத்தரகோசம் அங்கே இருக்குது. அங்கே போய் நீங்கள் சிவபெருமானையும் அங்கே கூடிய இறைவன்களையும் தரிசித்து நீங்கள் பயன்பெறுங்க. மேலும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லையா, தம்பதியருக்குள் ஒற்றுமையின்மை, அதாவது திருமண தடை போன்றவை பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த உத்தரகோசம் அங்கைக்கு போய் மங்களநாதர் மற்றும் மங்களநாயகியை தரிசித்து விட்டு நீங்கள் அந்த இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி வேண்டிக்கிட்டால் உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இந்த தலத்துக்கு போய் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியன் முகம் மீடு சந்தர்ப்பமாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மேலும் ஒரு பதில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை முன்பு விரைபடுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி.